எல்லாம் வல்ல மூற்றறிவு பொருளாகிய இறைவனை எனது மனதாலும் மொழியாலும் மெய்யாலும் வணங்கி அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் துணை நின்று உங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி, அறிஞர் பெருமக்களே, நான் துணை பேராசிரியர் யோகி ரமேஷ் பிஎஸ்சி எம்ஏ எம்எஸ்சி பேசுகிறேன். இன்று நாம் பிளாஸ்டிக் இதயம் என்ற ஒரு தலைப்பின் கீழே நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கோம். அறிஞர்களே, தொன்று தொட்டு மனிதனுடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் முன்னோக்கி நின்று பார்க்கும்போது, ஆதிகால மனிதன் விலங்குகளோடும் பறவைகளோடும் இயற்கையோடும் இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான் என்பது நாம் அனைவருக்கும் அறிந்த ஒரு விஷயம்தான். அவன் இயற்கையோடு இயற்கையாக, இயற்கையிலே கிடைத்த நீர், கிழங்குகள், பழங்கள் என்று அன்று இயற்கையாக கிடைத்த உணவை மட்டுமே உண்டு அவனுடைய தேவைகள் மிகவும் குறைவாக இருந்தன. அதை தாண்டிய தேவைகள் இல்லாமல் இருந்தது. காலப்போக்கிலே மனிதன் உலோகங்களை கண்டறிந்தான். அதில் முக்கியமாக இரும்பை கண்டறிந்து அந்த இரும்பின் உபயோகத்தை மனிதன் கொண்டு வந்தான். அப்போ அந்த இரும்பு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக பொருட்கள் என்ற வடிவம் பெற்று மனித வாழ்க்கையிலே இரண்டரை கலந்து விட்டது. அது ஒரு சூழ்நிலையில் வளர்ந்து வந்துச்சு. அதுக்கு பின்னாடி மனிதன் வந்து பிளாஸ்டிக் என்ற ஒரு பொருளை கண்டறிந்தான். அப்போ அந்த இரும்பும் பிளாஸ்டிக்கும் சேர்ந்து என்ன பண்ணுச்சுன்னா, இந்த உலகத்தில் பல்வேறுபட்ட கருவிகளாக உருவெடுத்தன. இன்றைக்கி மனிதன், அந்த ஆதிகால மனிதன் காட்டுக்குள்ளே அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதன் கருவிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ கட்டிடங்களாகட்டும், நம்மளை சுற்றிலும் கருவிகளாகட்டும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களாகட்டும், எல்லாமே ஒரு இயந்திரமயமாக மாறிய ஒரு உலகத்திலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பதனால் அவனுடைய வாழ்க்கையும் இயந்திரமயமாகவே ஆகிவிட்டது. அவனுடைய இதயமும் இரும்பாகவும் பிளாஸ்டிக்காகவும் தான் இருக்கிறது. மனிதர்கள், அதாவது ஒரு மலரை எடுத்துக்கொண்டால் அது இயற்கையிலே பூத்து மணம் வீசுகின்ற மலரை போலவே பிளாஸ்டிக்கில் ஒரு மலரை செய்து வைத்தால் எப்படி இருக்குமோ அதுபோல தான் மனிதர்கள் எல்லோருமே இன்று பிளாஸ்டிக் மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. நம்மளை சுற்றி நம்ம என்ன ஒரு பொருளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோமோ, எந்த விஷயத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ, அதுவாகவே அதுதான் நிஜம் என்ற சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுகிறோம். அதனால தான் இன்றைக்கி நல்ல விஷயங்களை சொல்லுகிறவர்களுடைய எண்ணிக்கை குறைவாகவும் அவர்களுடைய குரலினுடைய ஒளியினுடைய அளவு குறைவாகவும் இருப்பதனால் அதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படின்னு மனுஷங்க நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் மாதிரி இவர் பேசிகிட்ருக்காரு, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலம் என்னமோ பெரிய நவீன காலத்தில் பூரா நவீன கண்டுபிடிப்புகள் பூராத்துக்குமே இவங்க தான் அடிப்படை காரணம் என்பது போலவும், மனிதர்கள் வெறும் உணர்ச்சிக்கு அடிமையான நிலையிலே மனிதர்களுடைய இதயங்களிலே அன்பு இருப்பதற்கு பதிலாக இன்றைக்கி பணம் ஆட்கொண்டு விட்டது. மனிதர்களிடத்திலே பாசம் இருப்பதற்கு பதிலாக அங்கே சுயநலம் ஆட்கொண்டு விட்டது. அதுபோல் இன்றைக்கி மனிதாபிமானம் என்பதும் வியாபாரமாகி போய்விட்டது. இன்றைக்கி மனிதாபிமானம் என்ற பெயரிலே வியாபாரம்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மனிதர்களையும் மனிதர்களுடைய உடம்பு மனிதத்தன்மை இல்லாமல் ஒரு ரோபோட்டிக், ஒரு எந்திரமாக மனிதன் இன்றைக்கி போய்விட்டான் என்பது தான் உண்மை. அப்போ இதிலிருந்து தன்னை எவ்வாறு விடுவித்துக் கொள்வது? ஒரு சிலர் இதிலிருந்து விடுவித்துக் கொள்கின்ற ஒரு தன்மை இருக்கிறது என்று நம்புகிறார்கள். ஒரு சாரர் அவ்வாறு விடுவித்துக் கொள்ள முடியாது என்றே நம்புகிறார்கள். விடுவித்துக் கொள்ளணும், நான் மனிதனாக வாழணும்,
என்னுடைய இதயம் மனித இதயமாக இருக்கணும், நான் பிளாஸ்டிக் தன்மையிலிருந்து விடுபடணும் அப்படின்னு விரும்புகிறவங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயற்கை சூழ்நிலையோடு முதல்ல தன்னை பொருத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த எந்திரத்தனமான வாழ்க்கையை முதல்ல கூர்ந்து அறிந்து இதில் இருக்கக்கூடிய எந்திரத்தனத்தை நீங்கள் முதல்ல உணரணும். இல்லை, இதில் எந்திரத்தனம் இருக்கிறது, இந்த சிந்தனையில் எந்திரத்தனம் இருக்கிறது, இந்த செய்தியில் இயந்திரத்தனம் இருக்கிறது, இந்த செய்தி நம்மளை அடிமையாக்குகிறது என்று செய்தித்தாள்கள் வழியாக வருகின்ற செய்திகளையும் தொலைக்காட்சிகள் வழியாக வருகின்ற செய்திகளையும் கல்வி ரீதியாக வருகின்ற செய்திகளையும் அதுபோல் மரபு ரீதியாக வருகின்ற செய்திகளையும் நீங்கள் முதல்ல பிரித்து உணர தெரியணும். மரபு ரீதியாக வந்தாலும் சரி, கல்வி ரீதியாக வந்தாலும் சரி, தொலைக்காட்சி ரீதியாக, செய்தித்தாள் ரீதியாக, எதுவரை எது மாதிரி வந்தாலும் நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா பிரித்து ஆராய்ந்து அறிகின்ற தன்மையை முதல்ல அறியணும். நம்ம என்ன பண்ணுறோம், இது செய்தித்தாளில் வந்துருச்சு, ஆமாம் 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 இது பெரிய விஷயம், ஆ ஒரு தொலைக்காட்சியிலேயே வந்துட்டார், இவர் பெரிய ஒரு பெரிய என்ன எல்லாருக்கும் பாப்புலர் ஆகிட்டார் அப்படின்னே நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஒரு அடிமைத்தனமான சிந்தனையிலையும் அடிமைத்தனமான வாழ்க்கைக்குள்ளேயும் தன்னை புகுத்தி கொண்டு விட்டோம். அதிலிருந்து முதல்ல பிரித்து உணர்ந்தால்தான் நீங்கள் அதை வெளியில் வர முடியும். இது யார் சொல்லியும் நீங்கள் வர முடியாது, அது உங்களுக்குள்ளேயே ஊற்றெடுத்து நீங்களே முதல்ல பிரித்தறிந்து, சரி இப்போ பிரித்தாச்சு, சரி இதெல்லாம் தப்பு இது சரின்னு நமக்கு தெரியுது, அப்போ சரியான இடத்த இயற்கையோடு சூழ்ந்த தன்மையை முதல்ல தனக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளணும். இயற்கையான விஷயங்கள் எது, அதெல்லாம் இயற்கை, அந்த இயற்கைக்கும் நம்மளுடைய சோல் நம்மளுடைய ஆன்மாவிற்குமான தொடர்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும். இயற்கையான சூழல், இயற்கையான நதி, இயற்கையான மேகங்கள், இயற்கையான மலை வளம், இயற்கையான ஆற்றங்கரை, இது மாதிரி இருக்கக்கூடிய இயற்கை சூழ்நிலையோடு மனிதர்கள் அடுத்து நம்ம பொருத்திக்கொள்ளணும். பொருத்தி கொண்டு அப்புறம் ஆழ்ந்து தனக்குள்ளே பயணித்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய எந்திரத்தனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றி நியூட்ரலைஸ் பண்ணி நம்ம ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை முதல்ல நியூட்ரலைஸ் பண்ணணும். அப்போ இந்த சுய முன்னேற்றம் போதிப்பவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, ஐயோ நியூட்ரலைஸ் பண்ணால் நீ வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாது, இது உன்னுடைய வாழ்க்கையை வந்து இது போகும், அதாவது எதிர்மறையாக சிந்திக்க வைக்கும் என்று சொல்வார்கள். இல்லை இல்லை, நீ எப்படி சிந்திக்கிறவங்களாக இருந்தாலும் எவ்வளவு வேகமாக நீ உன்னை சுய முன்னேற்றம் செய்து கொள்வோராக இருந்தாலும் உனக்குன்னு இருக்கக்கூடிய விதி, அதாவது ஒரு இத்தனை வருஷம் தான் நீ வாழலான்ருக்கு, அதை தாண்டி நீ ஒன்றும் வாழ்ந்துட முடியாது, இவ்வளோ தான் நீ சாப்பிட்லான்ருக்கு, அதை தாண்டி நீ ஒன்றும் சாப்பிட முடியாது, இவ்வளோ இடத்துக்குள்ளே தான் நீ இடத்தை அடைத்து கொண்டு வாழலான்னு ஒரு விதிமுறைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அதை தாண்டி ஒரு மனிதர்களால் ஒன்றும் பண்ணிட முடியாது. உன்னுடைய சிந்தனையாலும் செயல்களாலும் ஒரு மாயத்தோற்றத்தை உலகத்திலே உருவாக்கி இதெல்லாம் பெருசு, இதெல்லாம் பெரிய ஒரு ஒரு பயங்கரமான விஷயம்னு ஒரு வெறும் மாயத்தை உருவாக்க முடியுமே ஒழிய, அதுவும் மயக்கத்தில் இருக்கின்ற மனிதர்களுக்கு மாயத்தை உருவாக்க முடியுமே ஒழிய, அதை தாண்டி வேறு ஒன்றும் செய்ய முடியாது. நீ வாழ்க்கையை சரியாக வாழணும்னு நீ விரும்பினா, நீ வந்து இந்த நேச்சுரலாக இருக்கக்கூடிய விஷயங்களோடு உன்னை பொருத்தி கொண்டு உனக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதாபிமான உண்மையான மனிதத்தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்தறிந்து அப்போ நீங்கள் இதை புறாத்தி ரீப்ளேஸ் பண்ணணும். உன்னுடைய இதயத்தை அடைத்து கொண்டிருக்கின்ற பிளாஸ்டிக்கி இரும்பு தொழில்நுட்பத்தை நீக்கி உண்மையான இதயத்தில் நீங்கள் வந்து இயக்கம் பெறணும். உண்மையான சுவாசத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய காற்றை நிரப்பிக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய இப்போ இதயத்தில் அன்பை நீங்கள் நிரப்ப வேண்டும். அதுபோல் உங்களுக்குள்ளே இருக்கின்ற அதிகார மனப்பான்மையை நீக்கி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கருணையை நீங்கள் வந்து அதுக்குள்ளே நிரப்பிக்கணும். அதுபோல் இன்சொல் நிரப்பிக்கொள்ள வேண்டும். நல்ல சிந்தனை வளத்தை உள்ளே வந்து வளர்த்து கொள்ள வேண்டும். இப்படி படிப்படியாக அதை ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ ஏற்கனவே அடைச்சி வச்சுருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்களை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை, பாசிட்டிவ் விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போக அந்த பாசிட்டிவ் விஷயங்கள் சிறிது சிறிதாக உங்களுக்குள்ளே வளர்ந்து நீங்கள் உங்களை அடையாளம் கண்டு அப்புறம்தான் மனிதன் நான், ஆகா எனக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்புகள் இதெல்லாம் என்று உணர்ந்து அறிந்து நீங்கள் ஒரு மூச்சு விடுவீங்க. அப்போ தான் நீங்கள் வந்து மனிதன் என்ற தன்மைக்குள்ளேயே அடியெடுத்து வைக்கிறீர்கள் என்பது பொருள். அப்புறம் அந்த மூச்சை சிறப்பாக செயல்படுத்தி அப்புறம் நீங்கள் அந்த உலகத்தை பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருக்கும், அற்புதமான பார்வை தோன்றும்.
அற்புதமாக இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களே அற்புதம் அற்புதமாக தோன்றும். பார்க்கிற மனிதர்கள் அற்புதமாக தோன்றுவார்கள். பார்க்கிற மேகங்கள் அற்புதமாக தோன்றும். ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அற்புதங்கள் உங்களுக்குள்ளேருந்தே வெளிப்படும். நீங்கள் எங்கேயும் போய் உலகத்தை மாற்றணும், உலகத்தை திருத்தணும்னு நம்ம ஒன்றும் போக தேவையில்லை. நமக்குள்ளே மாற்றத்தை உருவாக்கினால் உலகில் மாற்றம் தானே நிகழும், அது ஆட்டுக்கு நிகழும். அந்த 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 ஆன்மா விரிவடையும் போது நீங்கள் அந்த உலகத்தை ஆனந்தமயமாக கண்டு ரசிக்க முடியும். எனவே நமக்குள்ளே இருக்கக்கூடிய எந்திரத்தனத்தை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் உணர்வுகளை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய இரும்பு உணர்வுகளை, அரக்கத்தனமான உணர்வுகளை போக்கி அன்பினாலும் கருணையினாலும் தெய்வீகத்தினாலும் தன்னை நிரப்பிக்கொண்டு நீங்களும் உங்களது அன்பு குடும்பமும் சமுதாயமும் உயர்ந்து நல்ல நிலையை அடைய வேண்டுமா, எல்லாம் உள்ள இறைவனையும் குருமார்களையும் கேட்டுக்கொண்டு இந்த பதிவை இந்த நிலையிலே நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.